நாகர்களிருத்த சரித்திரம் பகுதி 9. ஆழிப் பேரலைக்கு பின் நாகர்களுக்கு சிதறிய மனித இனங்களை அடிமைப்படுத்த முடியாமல் இமயமலை சென்றடைந்தனர். அங்கே இருந்த அவர்களின் கடவுள் எதிர்மறை ஆற்றல் அனுப்பி வைத்து வேற்றுகிரகவாசியிடம் தற்போதைய சிவன் தங்கள் இராணியை பாதுகாக்க ஒப்படைத்தனர். நாககலப்பின மனிதர்களோ வடக்கிலே தங்கி மீண்டும் சந்ததிகளை உருவாக்கினர். மீண்டும் அவர்கள் செழுமையுற்ற காலம். மணிகலப்பின நாகர்கள் அரசாங்கங்களையும் இலக்கியங்களையும் தமிழுக்கு என்று எழுத்துக்களையும் உருவாக்கி மனித இனத்தை ஆண்ட காலம். ஆம், சிவன் வேற்று கிரகவாசி துணையுடன் நாகர்கள் பல திட்டங்களை ஆராய்ச்சிகளை மேற்கொண்டனர். தெற்கே தமிழர்கள் காடுகளில் வாழ்ந்தனர். படைபலத்தினால் நாககலப்பினங்கள் அவர்களை பணிய வைத்து அடிமையாக நடத்தப்பட்டனர். இன்றைய தமிழகத்திலும் அரசாட்சி கொண்டு வந்தனர். தமிழினம் அடிமையானது அவர்கள் கலப்பினம் என்பதை வரலாற்றில் மறைத்ததால் மனித கலப்பின நாகர்களும் தற்போது தமிழர்களாக நமக்கு காட்டப்பட்டுள்ளது. இந்த இராஜ குடும்பங்கள் இங்கே நம்மை பரவலாக ஆண்டனர். காரணம் அந்த சிவன் வேற்று கிரகவாசி. ஆம், அவனாலே சிறப்பான திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. பிறகு சிலை வழிபாடுகள் கொண்டு வரப்பட்டன. தங்களுக்கு அனைத்தையும் தந்த அந்த சிவன் எனும் வேற்றுகிரகவாசியை சிலை வைத்து வணங்கினர். சிவன் எனும் வேற்றுலகவாசியை பற்றி பார்ப்போம். சுமேரியர்களின் களிப்பட்டைகளில் இப்படியான நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. மனிதர்களுடன் மனிதனை போன்றே உருவம் கொண்ட விசித்திரமான உயிரினங்கள் போரிடுவது போல காட்டப்பட்டுள்ளது. அதிலும் ஒரு அதிசயம், 3 கண்களை கொண்ட ஒரு உயிரினம் காட்டப்பட்டுள்ளது. இந்துக்களின் கடவுள் சிவபெருமானுக்கு 3 கண்கள் என்று நம்பப்படுகிறது. ஓரியோன் திருவாதிரை நட்சத்திர கூட்டத்தில் இருந்து வந்ததாக புராணங்களிலும், மேலும் இந்த ஓரியான் நட்சத்திர கூட்டத்தை பற்றி சுமேரிய களிப்பட்டைகளிலும் எகிப்திய கல்வெட்டிலும் அதிகம் உண்டு. அதன் மூலம் இந்த கடவுள்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்றோர் வேற்று கிரகத்தில் இருந்து வந்து மனிதர்களுக்கு தலைவர்களாக இருந்தவர்களே. இதில் பிரம்மா அனு எனவும், விஷ்ணு என்கே எனவும், சிவன் என்லின் எனவும் சுமேரியர்கள் வணங்கியதாகவும், அவர்கள் நட்சத்திரத்தில் இருந்து வந்தவர்கள் எனவும் குறிப்புகள் கூறுகின்றன. அனு ENKI என்லில். மேலும் வேற்று கிரகம் தொடர்பாக ஆய்வு செய்த போது கிடைத்த சான்றுகளையும் பண்டைய குகை ஓவியங்களையும் ஆய்வு செய்து இந்து கடவுள்களுக்கும் நட்சத்திரங்களில் இருந்து வந்ததாக சுமேரியர்கள் கூறும் தலைவர்களுக்கும் இடையேயான ஒற்றுமைகள் உள்ளன. சங்கு போன்ற வடிவத்தை கையில் ஏந்தி இருக்கும் என்கி ENKI எனப்படுகின்றவர் நாகர்கள். மனித கலப்பினங்கள் வணங்கிய காத்தல் தொழில் செய்யும் விஷ்ணுவின் உருவ அமைப்புகளுடன் ஒத்துப்போகின்றது. சிவனை வழிபட்ட போது ஏன் அந்த இராஜ குடும்பங்கள் விஷ்ணுவை வழிபட்டன? காரணம் மனித இனத்தையும் இப்புவியையும் யார் ஆள்வது என்கிற சண்டை. இதில் நாகர்களின் கலப்பின மனிதர்கள் இருவேறாக நின்றனர். ஏற்கனவே சிவன் எனும் வேற்று கிரகவாசி இவர்களுக்கு தலைமை ஏற்று நடத்தி வந்த போது புதிய தலைமையை நாடினர். அதுதான் விஷ்ணு வட அட்லாண்டிக்கில் பள்ளி கொண்ட விஷ்ணு இன்னொரு பிரிவினருக்கு தலைமை ஏற்றார். அந்த இராஜ குடும்ப நாகர்கள்தான் அஸ்தினாபுர குடும்பம். சிங்கத்துடன் வரும் காளிக்கும் அப்போதைய சுமேரியர்களின் தலைவி இன்னாவிற்கும் நாகர்கள் இராணிக்கும் முழு ஒற்றுமைகள் உள்ளன. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், சுமேரியர்கள் களிப்பட்டையில் கிடைத்த ஆதாரத்தின்படி அங்கு வணங்கப்பட்ட ஒரு பெண் கடவுள் பல கைகளுடன் சிங்கத்தை அடிமையாக்கி அதன் மேல் கால் வைத்துக் கொண்டு நிற்பதைப் போல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த உருவம் அப்படியே இந்து மதத்தில் வணங்கப்படும் பெண் கடவுளுடன் அச்சு அசலாக ஒத்துப்போகிறது. தலையில் கவசம், பல கைகளில் ஆயுதங்கள், சிங்கத்தை அடக்கி அடிப்பணிய வைத்திருப்பது என அனைத்தும் ஒத்துப்போகிறது. ஆடைகள் மட்டும் வணங்குபவர்களின் கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. 2 இடங்களிலும் வணங்கப்பட்டது ஒரே பெணிராணிதான். ஆம், நாகர்கள் இனத்தின் இராணி அவள். ஏன் சிங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஏன் சிங்கத்தை அடிபணிய வைக்க வேண்டும்? மனிதர்கள் பார்த்து பயந்து நடங்கும் ஒரு மிருகத்தை தனக்கு அடிமையாக மாற்றிவிட்டால் மனிதர்கள் தானாக அடிபணிவார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான அவதார் என்ற ஹாலிவுட் படத்தில் இப்படியான காட்சியமைப்பை பார்த்திருக்கலாம். நாயகன் வேறு உலகத்தைச் சேர்ந்தவன் என்று தெரிந்ததும் அங்கு வசிக்கும் மக்கள் அவரை புறக்கணிப்பார்கள்.
அந்த மக்கள் பார்த்து பயப்படும் ராட்சச பறவையை நாயகன் தனக்கு அடிமையாக மாற்றிய பிறகு அந்த மக்கள் அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். அதனாலேதான் அவர்கள் தேர்ந்தெடுத்தனர் இவளை. பின் தொடர்ந்து மனிதன அடிமைகள் சிங்கத்தை லஜ்ஜையாக முத்திரையாக பயன்படுத்துகின்றனர். விஷ்ணுவிற்கு கருட முத்திரையை பயன்படுத்தினர். அப்போதுதான் தற்கால இந்தியா என பெயர் கொண்ட அன்றைய நிலத்தில் அதிகார சண்டை நடைபெற்றது. ஆம், அதுதான் மகாபாரத போர். இவர்களின் ஆழத்துடிக்கும் எண்ணங்கள் பல லட்சம் உண்மை மறந்த மனிதர்களை போரில் பயன்படுத்தி பலி கொடுத்து தங்கள் அதிகாரங்களை தக்கவைக்க எண்ணினர் அந்த பிளவுபட்ட நாக கலப்பின மனிதர்கள். ஆனால் நாகர்கள் அந்த வேற்றுகிரவாசிகள் சேர்ந்து நடத்திய திட்டங்கள் இவை. மகாபாரத போர் பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். தொடரும்.